Hi friends! இன்னைக்கு என்ன அப்படினா இன்னைக்கு வந்து vlog தான் எடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சின்ன ஒரு garden இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ரோஸ் வாங்குனோம் வாங்குனது எல்லாமே ரோஸ் தான் வாங்குனேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கும் அப்படிதான் நம்ம வந்து வாடகை வீடு இது வைக்க சம்மதிக்க மாட்டாங்க ஆனா வந்து இங்க இருக்கவங்க ரெண்டு ஃபேமிலி வச்சிருக்கேனால சரி நம்மளும் லைட்டா வச்சிரலாம் அப்படிங்கிறதுக்காக சின்னதா செடி வாங்கி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து செடி தொட்டி இருக்கலாம் அது கொஞ்சம் பெருசா வாங்கணும் அது கேரளால இருக்குது பிளாஸ்டிக் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கொண்டு வர சொல்லியிருக்கேன் இது என்ன எதனால அவங்க எல்லாம் வைக்க விட மாட்டாங்க அப்படினா இதுல வந்து தண்ணி ஊத்துறேன்னு வெச்சிடுங்க அந்த தண்ணி வந்து நான் வந்து இதுக்கு நேத்துக்கு தண்ணி ஊத்துனேன் தண்ணி ஊத்துற உடனே நான் வந்து நேத்துக்கு தண்ணி ஊத்துனனா இந்த ஹோல் போட்டுருக்காங்க அப்ப இங்க தண்ணி ஊத்துறோம் அப்படினா அந்த தண்ணி இப்படியே வட்டத்துக்கு இப்படி வருது அப்ப அஞ்சு செடிக்கு வரப்போ அசிங்கமா இருக்கும் அது வந்து அப்படி கரை போல ஆயிரும் அதனால தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன செய்தேன் அதுக்கு வேண்டி ஒரு துணி வச்சிருக்கேன் அது வந்து தண்ணி ஊத்தி ஒரு 2 மினிட்லயே நான் வந்து அப்படியே தொடச்சி எடுத்துருவேன் அந்த மாதிரி இது தொடச்சி எடுத்துர்க்கேன் ஏன்னா நம்மளும் விருத்தியா வச்சிருந்தோம் நமக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பாருங்க தண்ணி தழும்பு எதுவுமே இல்ல இனி வந்து பெரிய சட்டி கொண்டு வந்துட்டாங்க அப்படினா இதல ஷீட் போட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன் சிம்பிளா ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசைக்கு வேண்டி ஒரு சின்ன gardener வைக்கலாம் அப்படிங்கறது ரொம்ப செடி ஒண்ணு வாங்கல என்ன ஒரு ரெண்டு செடி வாங்கி வைக்கலாம் அப்படி துளசி வைக்கணும்னு ஒரு ஆசை இவ்ளோதான் சரி ஓகே நம்ம வந்து இனி கிச்சனுக்கு போயிர வேண்டியதுதான் இப்போ வந்தாச்சு கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படினா இங்க வந்து கொதுமா நெத்தலி மீன் வச்சிருக்கேன் இந்த நெத்திலி மீன் வந்து கறி வைக்க போறேன் ஆனா இந்த வீடியோல நான் காணிக்கல இந்த நம்ம ஹோம்லி மாம் ஸ்டைல்ல இனி நான் காணிக்கல என்னன்னா நிறைய நாள் நான் நெத்திலி மீன் கறி அல்லாம வேற ஃபிஷ் அந்த மாதிரி எல்லாம் நான் கறி காணிச்சிருக்கேன் அதனால இது இன்னைக்கு காணிக்கல அதுக்கப்புறமா இது வந்து சிக்கன் சிக்கன் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இது போன்லெஸ் சிக்கன் ஒற்றை பீஸா நான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து நல்லா கட்டியா இருக்குது ஃப்ரிசர்ல வச்சதுனால கொஞ்சம் லூஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா இது வந்து நம்ம ரெசிபி வேர்ல்டுக்கு வேண்டிதான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து இதுல சிம்பிளா காணிக்க முடியும் அப்படின்னா காணிக்கிறேன் இல்லைன்னா வந்து ரெசிபி வேர்ல்டுல நீங்க பாக்கலாம் இங்க என்ன வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா மக்கானா சாரி இங்க வந்து மக்கானா இல்லைன்னா இதுக்கு பேர் வந்து லோட்டஸ் சீடுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம இன்னைக்கு ஃப்ரை பண்ண போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் லோட்டஸ் சீடுன்னு சொல்லுது நம்ம தாமரை பூல உள்ள விதை தானா இல்லைன்னா வேற ஏதாவது மீனிங் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா அது பொறி உருண்டை இல்லைன்னா அது என்ன பாப்கார்ன் போல ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதே நம்ம மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த விலை பாத்தீங்க அப்படின்னா 80 ரூபாய் தான் இது வந்து நான் பார்க்கப்ப ஜியோ மார்ட்ல நான் பார்க்கப்ப இதனுடைய விலை வந்து 99 ரூபாயா இருந்து ஆனா நம்ம கையில வந்து கிடைக்கப்போ அவரு 84 ரூபாய் அந்த மாதிரி ஏதாவது ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த நேரம் நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்க அதனால நமக்கு வந்து குறைஞ்ச விலைக்கு வச்சு 89 இல்லை 75 ரூபாய் என்னமோ கூட ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் கொடுத்துருந்தேன் அது என்ன இதுதான் இது வந்து பிரியாணி பிரிஞ்சி இலை இருக்கலாம் அந்த பிரிஞ்சி இலைக்கு விலை வந்து 9 ரூபாய் மொத்தம் ரெண்டும் சேர்ந்து தான் 86 ரூபாய்க்கு நமக்கு கிடைச்சிது அதுவும் நேற்று வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து நேற்று நார்த்தங்காய் வச்சோம்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த நார்த்தங்காய்லாம் வச்சா ஒரு வாரத்துக்கெல்லாம் போதுமா இருக்கும்னு ஆனால் எனக்கு வந்து நேற்றுக்கு வச்சே தான் இப்போலே கால் பகுதி முக்கால் பகுதி போயாச்சு ஏன்னா கால் பகுதி தான் வந்து எனக்கு நல்லா பிடிக்கும் இது டேஸ்ட்டு பின்ன வந்து தம்பி ஒய்ஃபு கவிதா அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டேன் பக்கத்தில் இருக்கிறதுனால அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு நல்லா பிடிக்கும் இனி ஹஸ்பண்டுக்கு எனக்கு நல்லா பிடிக்கும் அதனால நாளைக்கு வந்து அஸ்வினை வந்து நாளைக்கு இல்லை சனிக்கிழமை வந்து அஸ்வினை வந்து ஸ்கேட்டிங் கொண்டு போகப்ப மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இப்படி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு அது செய்து கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் கொஞ்சமாக பேக் பண்ணி அதாவது கேரளா ஃப்ரிட்ஜ் இருக்குல்லாம் இங்கே வச்சு நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சூடாக்கி சாப்பிடுவாங்க அப்படியும் ஒரு ஐடியாவில் இருக்கேன் சரி பார்க்கலாம் இன்றைக்கு ஆனியன் வச்சோம்லாம் நம்ம மொட்டை மாடியில் அதை எடுத்து இப்போ இங்கே வச்சுட்டேன் மொட்டை மாடிக்கு போய் இறங்கி வர முடியலை எனக்கு பாடாக இருக்குது அதனால இங்கே வச்சுட்டேன் இங்கே கொஞ்சம் வெயில் வந்தது சரி பையை காயட்டும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு பிளான் வந்தது இந்த ஆனியனை எடுத்து இந்த சைடெல்லாம் வெயிலெல்லாம் போயிட்டு இதில் கொஞ்சம் வெயில் இருக்குது இது வந்து எங்கள் வாடகை வீட்டில் உள்ள ஷீட்டு கிடையாது பக்கத்து வீட்டில் உள்ள ஷீட்டு சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை அவங்க ஷீட்டுக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு வேண்டி இதை வச்சுட்டேன் இனி எவ்வளோ நேரத்தில் காஞ்சு கிடைக்குன்னு எனக்கு தெரியாது இன்னும் எப்படியும் காயாது எப்படி நாளைக்கு ஆகும் இது சரி ஓகே மீன் ஸ்டவ்ல வச்சுட்டேன் இதுக்கு தேங்காய் கூட என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா தேங்காய் ஜீரகம் சின்ன ஆனியன் அதுக்கப்புறமா பூண்டு இவ்வளோதான்
ஆட் பண்ணி நல்லா அரைச்சி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து மாங்காய் போட்டு நான் கறி வைக்க போகிறேன். இது வந்து நல்லா காஞ்ச மாங்காய், இது கேரளாலேருந்து கொண்டு வந்தது சார். அதுக்கப்புறமா இது மசாலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில்லி பவுடர், மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான நெத்திலி மீன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலி மீன் கறி வந்து ரெடி ஆகிட்டு சூப்பராக நல்ல சாராக சூப்பராக இருக்குது. கலர் எனக்கு இப்படி இருக்கையை தான் பிடிக்கும், ரொம்ப ரெட் கலராக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு கேபேஜ் இருக்குது, இது வாங்கி 15 நாள் ஆகுது, யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். சரி இனி இருந்தால் அது வந்து வாய் இருந்தால் அது அழம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இன்றைக்கி வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கேபேஜ் துவரம் வைக்கே. இந்த துவரம்க்கு வந்து இனி தேங்காய் ஆட் பண்ணிட வேண்டியது தான். கேரளாவில் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி கடுகு கறிவேப்பிலெல்லாம் போடுறோம்ல, போட்டு அது கூடவே நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே தேங்காய் போட்டுருவாங்க. நம்ம அதாவது எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, இது வெந்ததுக்கு அப்புறம் தான் தேங்காய் போட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டு நல்லா இறக்குவோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க, அதனால நான் வந்து ஃபஸ்ட்டே இப்போ போ தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி வச்சது ரொம்ப நல்லது தான். ஆனால் என்ன ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அளவு தெரியாமல் நிறைய போட்டுருவோம், நமக்கு வந்து தேங்காய் லாஸ் ஆகும். இல்லை அப்படின்னா நமக்கு துருவதுக்கு மடியாக இருக்குமா, துருவல்ல அப்போ இது போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவுக்கு குறைச்சி போட முடியுமோ அவ்வளோ குறைச்சி போடுவேன். இது வந்து நிறைய போட்டுட்டே இருப்பேன் நான், இன்னைக்கு வந்து பார்த்து போடுறேன்னா. சரி ஓகே, இப்போ இதை இதை மிக்ஸ் பண்ணி இதை வேக விட்டுறேன். இது என்ன வேகலை, நான் சொன்ன போல சீக்கிரமாட்டே நான் தேங்காய் போட்டுட்டேன், நல்லா வேக விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டுட்டேன். இது வந்து சூப்பராக இந்த மாதிரி கிண்டி வச்சு விட்டுட்டு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, நான் தண்ணியை ஆட் பண்ணல. உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தொளிச்சு விட்டு தான் வேண்டியது தான். இல்லை அப்படின்னா சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ அப்படி தான் செய்ய போகிறேன், வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாது, மூடி வைக்க போகிறேன், சூப்பராக வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிட்டேன், தெப்பின் குழம்பு வச்சு கேபேஜ் தோரணம் வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த லோட்டஸ் சீடு ஒன்று ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க வரப்போ சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா செய்யணும் அப்படின்னா அது வந்து ஒரு ரசனையாக இருக்காது. சரி இப்போ செய்ய வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது நான் சொன்னது போல இது வந்து 100 கிராம் தான், ஆனால் நிறைய இருக்குது, இது வந்து வெயிட் ஒன்றுமே இருக்காதுலாம். இப்போ வந்து இதை எடுத்து நம்ம கடிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட் இருக்காது, உப்பு புளிப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, சும்மா ரஃப்பாக இருக்கும். நம்ம தான் நமக்குள்ள மசாலா சீசனிங்னு சொல்லுவோம், உடம்புக்கு அவசியப்பட்ட மசாலா ஆட் பண்ணி நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னென்ன செய்திருக்கேன், இப்போ என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணி எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து அடிக்கடி ஆட் பண்ணது அப்படின்னு சொல்லி அது வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் காலையில் தான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது என்ன அப்படின்னா, என்னுடைய சோயா சங்க் ரெசிபி இருக்கலாம், அது வந்து ஷார்ட் வீடியோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன், அது இப்போ நல்லா ஓடிட்டுருக்கு. அது வந்து 50,000 ஏதோ இருந்தது, இன்னைக்கு பார்க்கப்போ அது 150 lakh என்னமோ இருக்குது. அதுலேருந்து ஒரு மெசேஜ் வந்தது, வாட்டர், சால்ட்டு, சில்லி பவுடர் இந்த மாதிரி எல்லாமே இங்கிலீஷ் உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் வந்து தங்கிலீஷ் ஆகிட்டா அந்த மாதிரி ஏதோ காமெடியாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு, நம்ம இதுக்கு எப்படி நம்ம ரிப்ளை, ஏன்னா வரக்கூடிய எல்லா மெசேஜுக்கும் நான் எப்படியாவது நான் ரிப்ளை பண்ணிடுவேன், என்னென்னு தெரியல, ஒரு பெல் அடிக்கிறது என்னென்னு எனக்கு தெரியலை. சரி ஓகே, அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் வந்து சாரி மேம் அப்படின்னு போட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டின் சரிதான் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஏன்னா மணி ஓவராக அடிக்குது, மணி அடிச்சிருந்தா ஓவராக அடிக்குதுன்னு போய் பார்த்தேன், அது வந்து பஞ்சு மிட்டாய்க்காரன் என்னைக்கு டெய்லி அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடும், அடிச்சு அடிச்சு இப்போ அந்த சைடில் இருந்து அடிச்சுட்டே இருக்காங்க நினைக்கிறேன், போயிட்டே தான் இருக்கிறான். சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த மெசேஜ் நான் பண்ணேன், எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணேன்னு எனக்கு தெரியல, அப்போ வந்து சாரி மேம் நீங்கள் கேட்குற கொஸ்டின் சரிதான் அப்படின்னு 2 emoji வந்து சென்ட் பண்ணி கொடுத்துட்டேன். சரி அவங்க பார்க்கறது, அதாவது நானும் காமெடியாகிட்டு தான் நானும் சென்ட் பண்ணியிருக்கேன், எப்படி வருவோம் எனக்கு தெரியல. சரி நம்ம இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து கடாயில் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக நிறைய வேண்டாம், கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணலாம், லைட்டாக நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அது வேண்டி தான். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட்டர் சூடாகிட்டு, பட்டர் சூடானதுக்கு அப்புறமா இது எல்லாமே நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். இதை ஒரு 3 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 4 மினிட்ஸ் லைட்டாக சூடாக்கிடணும். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போது இது ஒன்று எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி பார்க்கப்போ இப்படி ஒரு சவுண்டு கேட்போம், அப்போ வந்து இது வந்து சூடாயிட்டு ஃப்ரை ஆயிட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால இதை இந்த நேரத்தில் நம்ம வந்து இதை ஸ்டாப் ஆக்கிடலாம். ஸ்டாப் ஆக்கிட்டு திருப்பி இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு சீசனிங் என்ன பண்ண எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ளேம் ஆஃப் ஆகிட்டேன். இப்போ எல்லாமே இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ
இப்போ மீண்டும் அது போல் பட்டர் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சமாக சில்லி பவுடர், சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவு இல்லைன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு. நான் வந்து அரை டீஸ்பூனுக்கும் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூனுக்கும் கால் டீஸ்பூனுக்கும் இடையில உள்ள அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு என்ன பொடி நமக்கு அவசியமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இப்போ பெப்பர் பவுடர் கொஞ்சம் கூடையாட்டு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அதில் ஒட்டும் நமக்கு வந்து சால்ட்டே இல்லை. அதுபோல் பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் லைட்டாக மூப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற லோட்டஸ் சீடை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா சீடை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த நேரம் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இஷ்டப்பட்ட, இதுக்கு பேர் மக்கானானு இன்னொரு பேர் வந்து, பிள்ளைங்களுக்கு இஷ்டப்பட்ட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நல்ல பொறுபொறாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். வெறும் மஞ்சள் பொடி, வெறும் பெப்பர், வெறும் சால்ட் போட்டு கூட நம்ம சீசனிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி சூப்பராக மசாலா வந்து கோட் ஆயிருக்கு. நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் மசாலா ஆட் பண்ணேன், ஏன்னா பெப்பர்லாம் ஆட் பண்ணினால ரொம்ப எரிவாக இருக்கும். இந்த பிள்ளைங்களுக்கு ஆனையினால கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலராக இருக்குது, நல்ல பொறுபராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செய்து பார்த்துக்கோங்க. ஓகே.